அது ஒண்ணு இல்ல கீழே போட்டுரு. ஏப்ரல் ஃபூல். அஸ்ஸலாமு அலைக்கும் பிரைஸ் தி லார்ட் கோயிந்தா, இனிமே வேலைக்காவது உயிருக்கெல்லாம் பயந்தா. அஸ்ஸலாமு அலைக்கும் பிரைஸ் தி லார்ட் கோயிந்தா, இனிமே வேலைக்காவது உயிருக்கெல்லாம் பயந்தா. வாங்கடா மனித பதறைகளே, ஜஸ்டிஸ் ஃபார் நயன்தாரான ஓடி வந்திருப்பீங்களே. வேலை விட்டியே இல்லாம நயன்தாரா பாப்பாக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த பாப்பாவை பார்த்துக்க சிவனுன்ற ஒருத்தர் வந்து கூடவே இருக்காரு. அவரு பார்த்து பாரு, நீ உங்க அண்டாவாய் பிறந்தது போதும். நம்ம நயன்தாரா பாப்பாவெல்லாம் பார்க்க போறது இல்லை மக்களே, ஒரு பாப்பாவை தான் பார்க்க போறோம். ஏன்னா தஞ்சாவூர், தஞ்சாவூர்ல மைக்கேல்பட்டி மேல்நிலைப்பள்ளி கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ஒரு பெண் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவனோட பேர் நான் போட விரும்பல, அவனோட இமேஜ் நான் போட விரும்பல. ஏன்னா நான் அதை போட்டா நீங்க என்ன போட்டுருவீங்க? அதனாலதான் பாருங்க என்னோட காஸ்டியூமே நான் மாற்றிட்டேன். கெட்டப்ப பார்க்கவே காண முடியாது. இன்னிலிருந்து என்னோட பேர் என்னத்தம்மா? சாமுவேல் முகமது சிவம். சாமுவேல் முகமது சிவம். இப்போ போடு என் மேலே கேச, இப்போ போடுங்கடா நம்ம சேனல் மேலே போட்டுருக்கிட்டு போறீங்கண்ணா. இதுலேருந்தே ஒரு சேனல் தான். நான் இந்த இஷ்யூ பற்றி லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதாவது தஞ்சாவூர்ல மேல்பட்டி மைக்கேல்பட்டி சாரி மைக்கேல்பட்டி மேல்நிலை பள்ளி, அங்க ஒரு பொண்ணு வந்து படிச்சுட்டு வராங்க. அந்த பொண்ணு வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் இருக்கு ஜஸ்டிஸ் ஃபார்னு. நீங்கள் யூடியூப்ல இல்லை கூகுளில் போய் ஜஸ்டிஸ் ஃபார் டைப் பண்ணாங்களே அவங்க நேம் வந்து சஜஷன் வந்துருக்கோம். என்னால் அவங்க நேம் எல்லாம் போட முடியாது. அவங்கள போட்டால் என்னைய போட்டுருவாங்க, ஃபன் பண்ணிருவாங்க நம்மளை வச்சு. அதனால தான் பாருங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான கெட்டப்பெல்லாம் நான் ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னாச்சு, நாங்கள் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். காமனாக பார்க்க போகிறோம். ஏன் அவங்க பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க அந்த டுவெல்த் படிக்கிற பொண்ணு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து கிறிஸ்டின் ஸ்கூல் வந்து படிச்சுட்டு வராங்க. அவங்கள வந்து அவங்க ஒரு இந்து, அவங்க வந்து கிறிஸ்டினாக ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் மாறணும் மாறணும்ட்டு. அது அவங்க ஃபேமிலியும் சரி அவங்களும் சரி இல்லை என்னால் முடியாது மாற முடியாதுன்னு சொன்னதுனால அந்த பொண்ணை பிடிச்சி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. என்ன டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னா, லீவ் விட்டாலும் ஹாலிடேக்கு வீட்டுக்கு அனுப்புறதில்ல, அண்டு சாப்பாடு சரியாக போகிறதில்ல, ஹாஸ்டல் ஃபுல்லாகவே எல்லா ரூமும் க்ளீன் பண்ணி வைக்கிறது, ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணி வைக்கிறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணி வைக்கிறது, எல்லா வேலையுமே எப்படிலாம் டார்ச்சர் பண்ணணுமோ அது மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூல் மட்டும் இல்லாமல் திருச்சி கூட்டும் போய் அங்கே ஏதோ ஒரு ஸ்கூல் இருக்கா இவங்களுக்கு, அந்த கிறிஸ்டின் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஸ்கூல், அங்கேயும் இவங்க வந்து வேலை செய்ய வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது தாங்க முடியாமல் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜனவரி 9 அப்போ வந்து பூச்சிக்கொல்லும் மருந்து வந்து குடிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க. ஒரே வாந்தி வாந்தியாக வந்திருக்கு. அதை பார்த்து அந்த ஹாஸ்டலில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டு மாதிரியாங்க. அப்போ வாந்தி நிற்கல, அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மக்களே இன்ஃபார்ம் பண்ணிட்டோடனே அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட டேட் வந்திருக்காரு, அவங்க அப்பா வந்தவொடனே அவரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அப்பயும் அந்த வாந்தி நிற்கல. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் போய் சேர்த்துருக்காங்க. அங்கே தான் வந்து சொல்லியிருக்காங்க, கேட்டால் லங்ஸ் ஃபுல் டேமேஜ், லங்ஸ் வந்து ஃபெயிலியர் இருக்குது, 80% ஆஃப் லங்ஸ் வந்து ஃபெயிலியர் இருக்குது. அப்போ கேட்டிருக்காங்க ஏன் என்ன ஆச்சுன்னு தான், இனிமேல் பூச்சிக்கொல்லும் மருந்து குடிச்சிட்டேன், இந்த மாதிரி என்னை வந்து கிருஷ்ணா மாரா ஃபோர்ஸ் பண்ணாங்க, என்னை டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல, கிருஷ்ணா மாரா ஃபோர்ஸ் பண்ணாங்க டார்ச்சர் பண்ணாங்கட்டு அது வந்து போலீஸ் தான் சொல்லணும். பட் கண்டிப்பாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. டார்ச்சர் பண்ணதுனால மட்டும்தான் அந்த பொண்ணு வந்து அதை பிடிச்சிருக்கு. வார்டன் டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த பொண்ணு வந்து பூச்சிக்கொல்லி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிச்சு. ஜனவரி 15 வந்து அந்த பொண்ணு செத்துச்சு. சாவத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு பிரியத்துக்கு முன்னாடி, உலகத்தை விட்டு பிரியத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. ட்விட்டரில் நீங்கள் பார்த்தாலும் சரி, ஜஸ்டிஸ் ஃபார் அந்த பொண்ணு பேர் எல்எல்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்எல்ல என்ன நேம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜஸ்டிஸ் ஃபார் எல் போட்டு அந்த நேம் ஃபுல்லாக டைப் பண்ணுங்க. டைப் பண்ணாலே அந்த வீடியோ ஒன்று வரும் பாருங்க. நீங்களே பாருங்க, யூடியூப்லேயும் இருக்கு, ட்விட்டர்ல இருக்கு, நீங்க போய் பார்த்தீங்கன்னா இல்லை ஃபேஸ்புக்லையும் பார்க்குற சான்சஸ் இருக்கு. இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல இருக்கு. அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி என்னை வந்து கிருஷ்ணா மாற ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோவே சொல்லியிருக்கோம். என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனால தானே இந்த மாதிரி நிறைய டார்ச்சர் பண்ணாங்க, மாற சொல்லி சொல்லி சொல்லி, அதனால தானே இந்த மாதிரி நான் தற்கொலை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சாவத்துக்கு மட்டும் வந்து சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ வந்து ஃபேக்குண்டு, அந்த வீடியோ வந்து ஃபேக்கு, அந்த மாதிரி இன்னும் போலீஸ் சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் நான் இந்த விஷயத்துலேருந்து ஒரு 3 விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு இருக்கேன் மக்களே. இது வேற அடிக்கடி கைக்கிற பாய் மாதிரி இருக்கு பார்க்கலாம். பாய் மாதிரி இல்லை மக்களே, நம்ம முகமது இப்போதைக்கு கொஞ்சம் அவுத்து வச்சிருவோம். தலால கசகசனு ஓகே. நான் இது வந்து ஒரு 3 விஷயத்த சொல்ல வர மக்களே. என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அது அவங்களோட விஷயம். ஒருத்தர் வந்து கிறிஸ்டினா இருக்காங்க, ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நீங்க இந்த மதத்துல மாறணும்ட்டு. ஏன் நான்
ஒரு எக்ஸாம்பிளா சொல்ற பாருங்க, இந்த உலகத்துல மனுஷங்க தோன்றது எங்க கும்பரி கண்டத்துல தோணுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 5,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மனுஷங்க தோணாங்க, அது கும்பரி கண்டத்துல. கும்பரி கண்டம் இப்ப இல்ல, அது கடலுக்குள்ள போயிடுச்சு, முதல்ல எல்லாருமே தெரியும். 5,000 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆஹ், அதுக்கு முன்னாடியே மனுஷங்க தோன்றாங்க. 5,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தமிழ். தமிழ்ன்ற லாங்குவேஜ் மட்டும்தான் இப்போ ஒரு ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், நம்ம லாங்குவேஜ். 5,000 வருஷத்துக்கு முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்த தமிழுக்கு அப்புறம் வந்தது தான் வந்த மதம் தான் இந்து மதம்ன்றது. அங்கிருந்து 5,000 வருஷத்துல இருந்து 1,000 வருஷம் கழிச்சு வந்த மதம் தான் இந்து மதம். அப்போ எல்லாருமே நம்மளோட பாட்டை முப்பாட்டை நம்மளோட தாத்தா எல்லாருமே இது வந்திருப்பாங்க, தமிழா வந்திருப்பாங்க. கண்டிப்பா அவங்க வந்து ஒரு இந்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்ததுதான் முஸ்லீம்ன்றது. அதுக்கப்புறம் ஒரு 1,000 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. எங்க அரபிக்ல இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்க வந்து ஒரு மதத்தை நம்பி அவங்க வந்து ஒரு முஸ்லீம்னு இருந்தாங்க. அப்போ ரெண்டு மதம் இருந்துச்சு, ஒன்னு இந்து ஒன்னு முஸ்லீம். இது ரெண்டு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு 1,000 வருஷம் கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 3,000 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்டின் ஒரு மதம்ன்றதே வந்துடுச்சு. அப்போ கிறிஸ்டின் மரம் வந்தப்போ யாரெல்லாம் கிறிஸ்டினை மாறி இருப்பாங்க? அப்படியே இப்ப இருக்கிற இந்துவா இருக்கிறவங்க, இப்ப நீங்களே பாருங்க, இந்துவா இருக்கிறவங்க தான் கிறிஸ்டினா மாறி இருப்பாங்க, முஸ்லீமா மாறி இருப்பாங்க. அப்ப இந்துவா இருக்கிறவங்க மட்டும்தான். அதாவது இங்க சொல்றேன், நீங்க தமிழ்நாட்டுல இந்தியாவில சொல்றேன், இந்துவா இருந்தவங்க தான் கிறிஸ்டினா மாறி இருப்பாங்க. அப்போ அவங்க இந்துவால இருந்து கிறிஸ்டினா முஸ்லீமா மாறும்போது இந்துவா இருக்கிறவங்க இந்து சாமி போறவங்க யாருமே அவளை ஃபோர்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சரி உங்க இஷ்டங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்க வந்து மாறீங்க, அது உங்களுடைய விருப்பம், இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு அவங்களோட டிபெண்ட்ஸ்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்டினர்கிட்ட முஸ்லீமா இருக்கட்டும், முன்னூறு காலத்துல அவங்க வந்து இந்துவா தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் கிறிஸ்டினா மாறி இருப்பாங்க. அவங்க எப்படி அவங்களோட டிபெண்ட்ஸ் ஆச்சோ அது மாதிரி தான், அது ஒருத்தரோட டிபெண்ட்ஸுங்க. அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு ஒருவேளை இப்போ அல்லாஹ் மாடியோ இல்லை ஜீசஸ் மாடியோ இல்லை விநாயகர் முருகர் மாடியோ அவங்க நம்பிக்கை இருந்ததுனால அவங்க வந்து வேற ஒரு மதத்துக்கு அவங்க மாறலாம். ஜீசஸ் மேல் நம்பிக்கை இருந்தால் கிருஷ்ணா மாறலாம், அல்லாஹ் மேல் நம்பிக்கை இருந்தால் முஸ்லீம் மாறலாம். இது அவங்களோட டிபெண்ட்ஸ். நம்ம போய் அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இங்கே நிறைய பேர் அப்படி தான் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு நல்லா தெரியும், நான் 6th to 12th வரைக்கும் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்தேன், அதுக்கு முன்னாடி ஒரு இந்து ஸ்கூலில் தான் படித்தேன். யார் யார் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையுமே எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னோட வேலைன்னா ஒருத்தர் பிடிச்சி டார்கெட் பண்ணுறது, ஒரு ஏழையாருக்கு பிடிச்சி டார்கெட் பண்ணி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு காசு தரேன், என்னோட மதத்துக்கு மாறிடுங்க, நாங்கள் தான் உங்களுக்கு காசு தரேன், நீங்கள் என்னோட மதத்தை மாறிட்டேன், இன்னும் நாங்கள் காசு தருவோம், எக்ஸ்ட்ரா காசு தருவோம், மாறிடுங்க மாறிடும் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே மாற வச்சுருக்காங்க. ஒன்னே ஒன்று சொல்ல மாறுங்க, அதெல்லாம் சாமி மேலே இருக்கிறதா ஒரு லவ், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறணும், ஃபோர்ஸ் பண்ணாதான் வராது, எதுவும் வராது. அந்த மாதிரி பண்ணுறது நிறுத்துங்க. ரெண்டாவது என்னன்னா, இந்த மாதிரி கிறிஸ்டின் ஸ்கூல், இந்து ஸ்கூல், முஸ்லீம் ஸ்கூல், இந்த மாதிரி ஸ்கூலில் அந்த நேமு, இந்த மாதிரி ஸ்கூலில் தனியாக ரிலீஜன் பெரிய தான் நிறுத்தணும். சும்மா சிஎஸ்ஐ, அப்புறம் ஸ்ரீ திவ்யா, அப்புறம் ஆண்டாள் துணை, அம்மன் துணை ஸ்கூல் நேம் சொல்கிறேன், அப்புறம் முஸ்லீம் ஸ்கூல், இந்த மாதிரி ரிலீஜனில் இருக்கிற ஸ்கூல் எல்லாம் முதல் நிறுத்தணும். எல்லாமே சமமாக ஒன்றா மாற்றணும். அங்கேயே இவங்க பிரிச்சுறானுங்க, அங்கேயே சண்டே உருவாக்கி விட்றானுங்க, தனித்தனியாக பிரித்து. இப்போ ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் வந்து ஒரு இந்துவோ முஸ்லீமோ இருந்தாங்களா, அவங்க பிடிச்சி இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறது, நீங்கள் இது மாதிரி பண்ணுங்க மாறுங்கன்றது. ஆனால் இந்து ஒரு ஸ்கூலில் இருக்கட்டும், அதே மாதிரி சில ஸ்கூலில், பட் முஸ்லீம் ஸ்கூலில் எனக்கு தெரியல, அந்த ஸ்கூலில் ஏதோ ஒன்று ரெண்டு நான் பார்த்துருக்கேன். அங்கே இந்து கிறிஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கலாமே எனக்கு தெரியல, படிக்கலாமே தெரியல, மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் அதெல்லாம் வந்து நிறுத்தணும், அங்கேருந்தே ஃபஸ்ட் நிறுத்தணும். அங்கேருந்து நிறுத்தினா தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் மறைய வராது. எல்லா ஸ்கூலுன்றது அங்கேருந்து தான் மக்கள் நிலைமை கற்றுக்கணும், அங்கேயே ஃபஸ்ட் நிறுத்த ஆரம்பிக்கணும். எல்லாம் ஜென்ரலாக எல்லாம் ஒன்றா இருக்கும், எல்லாரும் ஒன்றா இருக்கிற மாதிரியே இருக்கணும். அப்போ தான் எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும், ஒன்றா பயணிக்க முடியும். அங்கேயே ஒரு பிரித்து நம்ம சண்டையை உருவாக்கி விட்டுறானுங்க. அது இந்த தமிழ்நாட்டில் எப்பா கிறிஸ்டின் ஸ்கூலு, முஸ்லீம் ஸ்கூலு, இந்து ஸ்கூலு, அப்புறம் ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் ஒவ்வொரு கட்சி, அப்புறம் அந்த கட்சி கீழே சப் கட்சி வேற, அதாவது அந்தந்த கேஸ்டுக்கு ஏற்ற ஒரு கட்சி. ஏண்டா தமிழ்நாட்டில் பிறந்தணும்னு கேட்குறப்பா, அழகாக ஃபாரின், அமெரிக்கா இல்லை லண்டன் இல்லை ஏ பேபி துபாயில் தான் பிறந்துடணும் பண்ணுது. சும்மா ஏதோ ஒரு ரிலீஜனாக எடுத்துகிட்டு போகலாம், இங்கே இந்தியாவில் கிறிஸ்டினா முஸ்லீமா இந்துவா, அது கீழே கேஸ்ட் வேற. இப்போல்லாம் இந்துல தான் கேஸ்ட் வந்துச்சுன்னு பார்த்தா கிறிஸ்டின் வேற கேஸ்ட் இருக்கு, அது கீழே கேஸ்ட் வேற. ஐயோ இந்த பிறந்ததுக்கு டிப்ரெஷன் பிரச்சனை வந்தாண்டா மிச்சம், ஏன்னா தமிழில் பிறந்தோன்னே இருக்கு. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னன்னா, யாருமே இதை பத்தி பேச மாட்டேன்றாங்க. இதை பத்தி பேசினா தானே ஒரு அவேர்னஸ் இருக்கும், எல்லார் வீட்லயும் பெண்கள்ன்றது இருக்காங்க, அவங்களுக்கு இதை பத்தி தெரியும், அவங்களும் உஷாரா இருப்பாங்கல்ல, ஒரு சேஃபா இருப்பாங்கல்ல, இதை பத்தி சொல்லவே கூடாதான், பேசவே கூடாதான். அப்படி பேசினா கண்டிப்பா யூடியூப் சேனல் வந்து பிளாக் பண்ணுவாங்களா, யூடியூப்ல அப்புறம் வீடியோ பிளாக் பண்ணுவாங்களா, இல்லை குண்டா சட்டத்துல போடுவாங்களா? தமிழ் கம்யூனிட்டி, தமிழ் யூடியூப் சேனல் கம்யூனிட்டி மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கண்டராக இருக்கு, சும்மா பேசினா தூக்கி போறது, அப்படி பயமூட்டி வைக்கிறது. அதனாலதான் நிறைய பேர் வந்து பேசல, ஆனால் நான் பேசுவேன், எனக்கு தைரியம் இருக்கு, அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டு அனுப்பிச்சிருக்கேன். எங்க சும்மா சொன்னாங்க, என்னையே போட்டு போறீங்க. இப்போதான் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து, முஸ்லீம் நண்பர் ஒருத்தர் வந்து செம்மடி வாங்கியிருக்காரு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் வாங்குற அடி வாங்குற தம்பு என்கிட்ட இல்லை. நான் ஊசி போட்டே தாங்காத மனுஷன் எல்லாம், என்னெல்லாம் அப்படியெல்லாம் முன்ன வைக்காதீங்க.
அண்டு நிறைய பாலிடிக்ஸ் அரசியல் கட்சிகளும் அப்படிதான் பேசவே மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை போதும், தலைவரே ஆண் தலைவரே ஊன் தலைவரே தலைவரே ஆ ஊ என்னை பத்தி நீ எப்படா பேசலாம், எதிர்கட்சி இருந்து என்னை பத்தி நீ எப்படா பேசலாம், ஒரு ஆக்டரா என்னை பத்தி எப்படா பேசலாம், எனக்கு காசு குடுறா அத்தை குடுறா தலைவரே ஆ ஊ ஆ ஊ ஊன்னு கத்துவானுங்க. இங்க இங்க பாருங்க, தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணு செத்துருச்சு, யாருன்னா பேசினீங்களா, ஒரு பொண்ணு செத்துருச்சு, அது எந்த இஷ்யூவானா இருக்கட்டும், ஒரு பொண்ணு செத்துருச்சு, அந்த பொண்ணு செத்த பொண்ணுக்கு 100,000 அட்லீஸ்ட் 1,00,000 வாங்கி கொடுத்தீங்களா, அதுக்கு யாராச்சும் ஒரு ட்யூட் போட்டீங்களா, யாராவது பேசினீங்களா, பாலிடிக்ஸா இருக்கட்டும் அரசியல் இருக்கலாம் சரி இருக்கட்டும் இல்ல ஆக்டர் இருக்க என்ன பேச பேச மாட்டீங்க. உங்களுக்கு என்ன நீங்களே பிரபலமா இருக்க, நீங்களே மாறி மாறி வச்சுப்பீங்க, நீங்களே மொத்தவங்களை பார்த்து காசு கேட்பீங்க, நீங்க காசு கொடுத்துப்பீங்க வாங்கிப்பீங்க, ஆனா இவங்களுக்கு மட்டும் 100,000 கூட கேட்க மாட்டீங்க, யாரும் கேட்க மாட்டீங்க. எப்படி ப்ரோ கேட்பாங்க அவங்களுக்கு இருந்து, அவங்களுக்கு வந்தா ரத்தம் நம்மளுக்கு தான் தக்காளி சட்னி, அதுங்க ரெண்டு தான். ஏன் பாலிமெண்ட் நியூஸ் நான் இந்த நியூஸ் பார்த்தேன் நினைக்கிறேன், பட் அதுக்குள்ளே அவங்க வந்து சர்ருன்னு நிறைய வியூஸ் இருந்துச்சு. அந்த ஒரு வீடியோவே இதை பற்றி பேசின அந்த ஒரு வீடியோவே வந்து அவங்க ப்ரைவேட்டில் போட்டாங்க. அப்புறம் நினச்சி பாருங்க, ஒரு பெரிய சேனல் வச்சுருக்கவங்க இல்லையே இந்த நியூஸை வந்து ப்ரைவேட்டில் போடுறாங்கன்னா அப்போ சாதாரண யூடியூப் சேனல்ஸ் எப்படி பேசுவாங்க, நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியவும் தெரியாது. ஆனால் நான் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஆனால் எந்த கடவுளுக்குமே என்ன நீ கும்பிடணும் நீ கும்பிடாத அப்படின்னு சொன்னதே இல்லை. ஏன்னா நான் படித்தது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் பைபிள் கொடுப்பாங்க சின்னதுக்கு, அது எட்டு போய் என்கிட்ட பூஜை ரூமே வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் எதுவும் சொன்னேன். அப்புறம் எனக்கு சின்ன வயசுலனா பேய் தான் போயிடும், காஞ்சனா படம் வந்து பேய் படத்தை மொத்தம் பயப்படுவேன். அது எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, சரி மசூதி இருக்கு அங்கே வந்து தாயத்தை வந்து டெய்லி கட்டினாங்க. எந்த அல்லாவும் என்னோட தாயத்தை நீ இந்து என்னோட தாயத்தை நீ கட்டணும்னு சொல்லலை. அதே மாதிரி எந்த ஒரு ஜீசஸும் இருக்கட்டும் ஒரு கிருஷ்ணனோட பைபிள் படிக்கூடாதுன்னு சொல்லலை. அந்த பைபிள் எதுவுமே நான் வச்சது என்னோட பூச்சி ரூம்ல, அங்கே இருக்கிற விநாயகர் பிள்ளையார் முருகர் ஒன்றும் சாமியாக இருக்காங்க. அவங்களும் ஏன்டா நீ அடுத்த கஸ்ட் அடுத்த இது ரிலிஜியன் ஏதாவது புக்கிங் வைக்கிறோன்னு யாருக்கும் கேட்கல. அவங்களே சிஎஸ்கே ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபேமிலியாக ஒரு பேண்டாக அழகாக இருக்காங்க, சண்டை போடாமல் மனுஷங்களாம் ஏன்டா நீங்கள் இப்படி சண்டை போகிறீங்க, ஏன்டா நீங்களாம் பைத்தியமா இல்லை பைத்தியமாக நடிக்கிறீங்களாடா, ஏன்னா நம்ப முடியல எப்படி நீங்கள் இப்படி பைத்தியமாக இருக்கீங்க, இதை வச்சு எப்படி நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னு புரியல. இல்லை நம்ப முடியல மக்களே இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தாவே. அவ்வளோ மக்களை இந்த வீடியோ இதோட எண்டுக்கு வருது. நீங்கள் ஒன்றும் அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் வந்து ஒன்றா லிங்க்கு அது சம்மந்தப்பட்ட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். மேபி இந்த வீடியோ வந்து நான் ப்ரைவேட்டில் போட்டாலும் வாய்ப்பு இருக்குது, ஸோ சீக்கிரமாக இந்த வீடியோ பாருங்கள், சீக்கிரமாக ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ எதை பிரச்சனைனா கண்டிப்பாக ப்ரைவேட்டில் போட்டுருவேன். சீக்கிரம் எதாக இருந்தாலும் சீக்கிரமாக ஷேர் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. உயிரே போனாலும் என்னோட சேனல் விட்டுறாதீங்கன்னா, என் உயிரே போனாலும் கஷ்டப்பட்டு 1000 சப்ஸ்கிரைபர் மேல வந்துக்கிறேன். எனக்கே இந்த பயம் இருக்கேன், லேக்ல 1,000,000 வச்சுருக்கும் போல இந்த இஷ்யூ பத்தி எப்படி பேசுவாங்க, பேசவே மாட்டாங்க, அவங்க பேசவே மாட்டாங்க, அவங்க தெரிஞ்சாலும் அவங்க பேச மாட்டாங்க, ஏன்னா அவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இருக்காங்க, வீடியோ சேனல் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அதனால தான் காசு பேசல. கண்டிப்பா ஒரு ரைட்ஸ் உங்களுக்கு தரணும், எல்லா ஒரு பீப்புளாக ஒரு பர்சனாக ஒரு ரைட்ஸ் உங்களுக்கு தரணும். அவங்க வந்து அடக்கி வைக்கிற மாதிரியே இருக்குது, நீ பேசுறியா நீ பேசுறியா மட்டும் தப்பே பேசுறியா, சேனலை மூடு வீடியோவை மூடு, என்னங்க ஒரு ரைட்ஸ் இருக்குங்க, யாராக இருந்தாலும் இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தவறான விஷயங்கள் பார்த்துக்கணும், ஏதோ ஒன்று அந்த குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கு வந்து அட்லீஸ்ட்டு காசை ஒரு நிவாரணமாச்சு தரணும், என்ன நடந்துச்சு சொல்லுங்க, ஏதோ நிவாரணமாச்சும் தரணும், ஒரு 5,00,000 or 4,00,000 யாராவது பேசுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மக்கள் ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் ட்விட்டரில் இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, என்னோட ட்விட்டர் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன் போகிறேன், என் ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான் காய்ஸ், சலாம் அலைக்கும், பிரேஸ் தி லார்ட், கோவிந்தா கோவிந்தாடா எல்லாருக்கும்.